ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு மக்கள் நீதி மய்யம் ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக கூறிய கட்சித் தலைவர் கமலஹாசன் இளங்கோவனுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யப்போவதாக தெரிவித்தார். இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் இறையாண்மை நெருக்கடிக்கு உள்ளாகி வருவதாக பாஜகவை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் ஏன் போட்டியிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு ஆதரவு தெரிவித்துள்ளார். ஒற்றுமை இல்லாமல் அதிமுக தடுமாறுவதாக கூறியுள்ள அவர் பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவை வலிமை பெற செய்ய முடியாது என்றார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது ஆளுநரின் விருந்தினர் செல்போனில் படம் எடுத்தது தொடர்பாக சட்டப்பேரவை உரிமைக்குழு ஆலோசனை நடத்தியது. திமுக எம்எல்ஏ டி ஆர் வி ராஜா பேரவையில் இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வந்துள்ளார். குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. ஏற்கனவே விசிக புறக்கணிப்பதாக கூறிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளன. கணக்குகள் மற்றும் மதிப்புகளை உயர்த்தி காட்டியது போன்ற முறைகேடு புகார்களால் பங்கு சந்தைகளில் அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் 10 விழுக்காடு வரை சரிந்தன. அம்புஜா சிமெண்ட் நிறுவன பங்கு 9.6 விழுக்காடு வீழ்ச்சியடைந்துள்ளது. பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட சரிவால் அதானி குழுமத்திற்கு 46,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதானியின் கேஸ் நிறுவனம் 12,400 கோடி இழப்பையும் அதானி துறைமுகம் 8,300 கோடி ரூபாய் இழப்பையும் சந்தித்திருக்கின்றன. நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. 29 தேதி வரை தமிழ்நாடு புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மொழிப்போர் தியாகிகள் தின வீர வணக்க நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் மண்டபத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அமைச்சர் மா சுப்பிரமணியன், சாமிநாதன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காவல்துறையில் மிக சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் காவல் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 24 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஐஜி அஸ்ராகர், சென்னை ஐஜி செந்தில் வேலன் உள்ளிட்ட 21 பேர் குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருதை பெறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.